வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கண்டபிசின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு இந்த வீடியோ அமையும். கடைசியாக பிடிச்சதுனால ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டாப்பிக்கை பார்த்துருப்பீங்க, என்ன பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு டிமோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காது, கண்டிப்பாக இது உங்களுக்கு மோட்டிவேஷனாக அமையும். என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வரப்போகுது. அதுக்கான மெயின்ஸ் ஃபிலிம்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக மார்ச் எண்டு இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி போயிட்டுருக்கு, ஸோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கு உங்கள் மைண்ட் ரெடி பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூமர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரப்போகுது ஒன்று, டிஎன்பிசி குரூப் ஒன் வரப்போகுது ரெண்டு, நம்ம குரூப் டூ ஏ பிரித்து வரப்போகுது மூணு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு போகுது நாலுமே. ஸோ நாலுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க, அதை அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. அதேமாதிரி வந்துனா ப்ரிலிமினரி இப்போ ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் நடக்கும், மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூணு மாதத்தில் நடந்துடும். நீங்கள் டாப்பிக்கை பார்த்ததும் பேராசை பெரு நஷ்டம் ஸோ சொல்லிட்டு பயந்துர வேண்டாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த நாலு எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதை படிக்கிறது, ஸோ குரூப் ஒன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பயப்பட வேணாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மெயின்ஸ் தான் சில ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஃப்ரீயாக படிக்கிற இடமும் இருக்குது. ஆனால் எல்லாருடைய மைண்ட்லேயும் என்ன இருக்குன்னா, மெயின்ஸ் வந்து எங்கே படித்தா, சென்னையில் ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே படித்தா மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியுன்ருக்கு. ஸோ என் மைண்ட்லேயும் அது இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியாக நடந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சென்டரில் படித்தவங்க தான் அப்படினா மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. 2017 நடந்ததுலேயும் பார்த்தீங்கன்னா 68 சீட்டுன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு சீட்டு மட்டும் வெளியே வாங்கினாங்க, மிச்சம் இருக்க 67 போஸ்ட் வந்து அந்த சென்டரில் படித்தவங்க வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேராசை பெரு நஷ்டம் வந்து ரொம்ப ஆசைப்படுங்க, அது பெரு நஷ்டம்லாம் கிடையாது. பேராசைப்பட்டீங்கன்னா தான் அதுக்கான தகுதி நீங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும். ஸோ வந்து ஒரு இமயமலையை வந்து தொடணும் இப்படிலாம் ட்ரை பண்ணி நினச்சினாதான், ஸோ அதுக்கான தகுதிகளே உங்களுக்குள்ளே வளரும். இல்லை எனக்கு குரூப் ஃபோரே போதும், டூ ஏவே போதும், குரூப் டூவே போதும் அப்படின்னு மைண்டை சின்னதாக வைக்காதீங்க, ரொம்ப ஆசைப்படுங்க, அதுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். இந்த டைம் குரூப் ஒன் மெயின்ஸ் அச்சீவ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை, அடுத்த டைம் அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு வயசு இருக்கேன், மேக்ஸிமம் டிஎன்பிசி படிக்கிற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு 30 வயசு எனக்கு கிராஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கிராஸ் பண்ணிவிட்டு ஓகே, மற்ற எக்ஸாம் படிங்க, கிராஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. ஏன் ஆசைப்பட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெப்டி கலெக்டர் போஸ்ட் இருக்குது 27 போஸ்ட், ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் டிஎஸ்பி போஸ்ட் ஒரு 56 போஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல்ஸில் ஒரு 11 போஸ்ட் இருக்குது, அடுத்து வந்து டெப்டி ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 13 போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் 7 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 15 போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஇஓன்னு சொல்லுவாங்க 8 போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 8 போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் சர்வீஸில் 2 போஸ்ட், மொத்தம் 135 போஸ்ட். லாஸ்ட் டைம் போட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம், பேஸ்கேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 லட்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதை விட எனக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கார் வாங்கி டிரைவர் ஓட்டி போகிறத விட நல்லா படிச்சிங்கன்னா அவங்களே ஒரு டிரைவர் போட்டு, ஸோ அவங்களே கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏஜில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய இது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா காரில் போகணும், இனோவா காரில் கலெக்டராக போய் இறங்கணும், டெப்டி கலெக்டர் கலெக்டராக போய் இறங்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வச்சு படிங்க. பேராசைப்படுறதெல்லாம் நினைக்காதீங்க, அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கோங்க. ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரப்போகிற புது புத்தகத்தில் 12th புக்கு 11th புக்கு 10th புக்கு கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து டெஸ்ட் பேட்சும் போயிட்டு வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்களாக படிச்சு முடிச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். கொஷின் பேட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து 50 கொஷின், ரிமைனிங் ஜெனரல் ஸ்டடிஸ் 150 கொஷின், மொத்தம் வந்து 200 கொஷின், 300 மார்க்கு தான் ஃபிலிம்ஸ் இருக்கும். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுன்னா ஒரு ஒரு மூணு பேப்பர் எழுதணும். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடி ஃபிலிம்ஸ்க்கு என்ன படிச்சிங்களோ அதை மூணாக பிரித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், 250 250 250. ஸோ இப்படி தான் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ அப்புறம் பார்த்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரே ஐடியா சொல்லுங்களா, குரூப் ஒன் அழகாக ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா மணிதேரியமில் போய் ஜாயின் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரீ கோச்சிங் தான் கொடுக்குறாங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை காசு பிரச்சனை இல்லை அப்படின்னா அழகாக ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை பார்த்து சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 லட்சரூபா ஃபீஸ் வரும், அதெல்லாம் பயப்படாதீங்கன்னா சம்பளம் வாங்க போகிறீங்க. இன்றைக்கி 1 லட்சரூபா முதலீடு பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு சம்பளம் வாங்கும்போது மட்டும் எப்படி இன்றைக்குது இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ படிப்பில் என்ன பொறுத்த வரைக்கும் காசு செலவு பண்ணுறதை கணக்கு பார்க்காதீங்க, குரூப் ஃபோர் போதும், குரூப் டூ ஏ போதும், இதெல்லாம் அப்படி மனசில் நினைக்காதீங்க. பெருசாக ஆசைப்படுங்க, அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு டெப்புட்டி கலெக்டர் இப்படிலாம் ஆகிட்டீங்கன்னா, ஸோ இந்தமாதிரி ஒரு கார் இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் இந்தமாரி இப்படியெல்லாம் வந்து போஸ்ட் கொடுக்கலாம், இந்தமாதிரிலாம் பார்த்துட்டு ஆசைப்படுங்க. ஸோ இந்தமாதிரி காரெலாம் நம்ம நினச்சா கூட காஸ்போர்ட் வாங்க போகிறது வேறு, நம்ம கவர்மெண்ட் காரில் சொகுசாக போகிறது வேறு. ஸோ இதுமாதிரி ஆசைப்படுங்க, அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கோங்க, நல்லா படிங்க.
ஸோ அதுதான் ரொம்ப நல்லது எல்லாருக்கும் கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெபுட்டி சூப்பர்டென்ட் போலீஸ், ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸு, ஸோ இந்தமாதிரிலாம் வந்து ஒரு கெத்தாக இருக்கலாம், லைஃப்பில் வந்து ஜாலியாக இருக்கலாம், நல்லா ஒரு பெரிய சேவை, ஒரு சர்வீஸ், ஒரு அதிகாரம் கையில் வரும்போது நமக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறதுனா லஞ்சத்தை ஒழிக்கலாம், ஸோ தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கலாம், இதுமாரிலாம் வந்து ஒரு பெரிய பெரிய பொசிஷன். ஸோ நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ கீழே வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப லோவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தடுத்த வந்து ஸ்டெப்ஸை எடுங்க, ரொம்ப ஆசைப்படுங்க, பேராசைப்பட்டால் தான். ஏன்னா பழைய பழமொழியெல்லாம் இருக்கும், பேராசை பெருநஷ்டம் அதெல்லாம் கிடையாது, பேராசையா படுங்க தப்பே கிடையாது, பெருநஷ்டம்லாம் கிடையாது, அதுக்கான தகுதி வளர்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணிங்க. இன்னும் இந்த டைம் இல்லையா, அடுத்த டைம் குரூப் ஒன் அடிக்கலாம், இல்லையா அதுக்கடுத்த டைம் அடிக்கலாம், இல்லையா அதுக்கடுத்த டைம் அடிக்கலாம், இல்லையா குரூப் டூ போஸ்ட் நல்ல போஸ்டிங் வாங்கிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லதாக பண்ணலாம். இந்தமாரிலாம் வந்து ஆசைப்படுங்க. அடுத்து வந்து யூபிஎஸ்சி ஆசைப்படுங்க, ஒரு இருக்கிறதே பெருசுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு 100% 100% சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% 80% சம்பாதிக்கணும் இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா ஒரு 100 mark வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் 95 எடுக்கணும் ஆசைப்படுவீங்க. 95 எடுக்கணும் பிரச்சனை இல்லை, நல்லா படிச்சிங்கன்னா 85 எடுத்துடலாம், அதுதான் நான் சொல்ல வரேன், நல்லா ஆசைப்படுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ், இவரை வந்து ரொம்ப பிடிக்கும் சாரை, என்ன சொல்கிறதுனா நான் அடிக்கடி வந்து மோட்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா, ஸோ இவருடைய வீடியோவை தான் போயிட்டு நான் யூடியூப்பில் பார்ப்போம். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஏழையாக இருந்து இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் கலெக்டராக வந்து திருநெல்வேலியில் இருக்கார் சார். ஸோ நீங்கள் அவர் வீடியோஸ் வேணால் விக்கிபீடியாவில் போடுங்க, அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரூவாக ஓப்பன் டாக் பேசியிருப்பார். ஸோ அடிக்கடி பார்த்து மோட்டிவேஷன் ஆகிக்குவாங்க, படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ரிமைன் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.